か NTV だったやっぱなんか ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது, பாஸ்தாவை வந்து சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாஸ்தா வந்து ஒரு 90% வெந்திருந்தா போதும். ரொம்ப அதிகமாக வெந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டி குழஞ்சிருக்கிற மாதிரி இல்லாதபடி பார்த்துக்கோங்க. இப்போ பாஸ்தா ஒரு 90% கிட்ட நல்லா வெந்துருச்சு. இப்போ பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு பாஸ்தாவை மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரொம்ப பொடியாக கட் பண்ணால் 6 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா பெருசா கட் பண்ணிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருசா கட் பண்ண குடமிளகாய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட் அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வந்து 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டா இது கூடவே ஸ்வீட் கார்ன் இல்லைனா சிக்கன் இல்ல மஷ்ரூம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியா வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தாக்கான சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் உருகுனதுக்கு அப்புறமா அதே 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. எவ்வளவு வெண்ணெய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மைதாவும் எடுக்கணும். இப்போ மைதா வந்து பட்டர்ல நல்லா குக் ஆகட்டும். அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். பால் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டைகள் எதுவும் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. மைதாவும் பாலும் சேரும்போது லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும், கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ சாஸ் வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிக்குது. சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரகானவும் சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாஸ் வந்து நல்லா திக்காயிருச்சு. அவ்வளவுதான், சாஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறி இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற பாஸ்தாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாக பாஸ்தாவை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தா காய்கறி எல்லாமே வந்து ஒயிட் சாஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி, பாஸ்தாவும் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. சாஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் பால் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் நம்ம கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். சீஸ் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் துருவி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சுடு சுட பாஸ்தா மேலே கொஞ்சமாக ஆரகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் சீஸும் துருவி பரிமாறிக்கோங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கவின் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.